கண்மணி வர்சஸ் சோபியா ஸ்ட்ரென்த் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு பேருடைய ஸ்ட்ரென்த் வெளிப்படுத்துற மாதிரி படத்துல அந்த அளவுக்கு சீன்ஸ் எதுவும் வச்சிருக்க மாட்டாங்க. அண்ட் ஸ்கில்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கண்மணி ஏகப்பட்ட கன்ஸ் யூஸ் பண்ண தெரியும் அண்ட் நல்லாவே போட் ஓட்ட தெரியும். அண்ட் சோபியாவுக்கும் நல்லா ஃபைட் பண்ண தெரியும், கன்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. அண்ட் அவங்களுக்கு ட்ரக்ஸ் பத்தின எல்லா நாலேஜுமே இருக்கும். அண்ட் டிராயிங்கும் பயங்கரமா வரைவாங்க. ஸோ ஸ்கில்ஸ் பொறுத்தளவு கண்மணி விட சோபியாவுக்கு தான் அதிகம். அண்ட் ஐக்யூ அப்படின்னு பார்க்கும்போது மோரோவர் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் தான். அண்ட் ஸ்டாமினா அப்படின்னு பார்க்கும்போது சோபியாவோட ஸ்டாமினாவை வெளிப்படுத்துற மாதிரி படத்துல அந்த அளவுக்கு எதுவும் சீன்ஸ் வச்சிருக்க மாட்டாங்க. பட் கண்மணியோட ஸ்டாமினாவை பயங்கரமாவே காமிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டாமினாவை பொறுத்தளவு கண்மணிக்கு தான் அதிகம். அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீட் அப்படின்னு பார்க்கும்போது கண்மணி ஃபைட் பண்ற மாதிரியான சீன்ஸ் எதுவும் படத்துல இருக்காது. பட் சோபியா ஃபைட்டிங்கும் பண்ணிருப்பாங்க. அண்ட் ஃபைட்டிங் ஸ்பீடும் நல்லாவே இருக்கும். ஸோ ஃபைட்டிங் ஸ்பீட் பொறுத்தளவு சோபியாக்கு தான் அதிகம். அண்ட் வீக்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது கண்மணிக்கு டார்க் டெவில் அவங்களுடைய டீம் மெம்பர்ஸ் ஒரு வீக்னஸ் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் சோபியாக்கு வீக்னஸ் இருக்கிற மாதிரி படத்துல எதுவும் காமிச்சிருக்க மாட்டாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது கண்மணியை விட சோபியா ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் தான். அண்ட் இவங்க நடிச்ச ரெண்டு படமே டைரக்டர் கச்சுவினோத் எடுத்த படம் தான். இந்த ரெண்டு படத்துல உங்களுக்கு எந்த படம் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லிருங்க. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.